டென்த்து மேக்ஸு எடுத்துக்காட்டு 5.15 பாருங்கள். பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தாமல் 1, -4, 2, -3 மற்றும் 4, -7 என்ற முனைப்புள்ளிகள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுக்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணிங்கன்னா கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம்னு வரும். அது எந்த கான்செப்டில் எடுத்தீங்கன்னா ஒரு வேல்யூவை ஸ்கொயர் பண்ணீங்க, மற்ற ரெண்டு வேல்யூவை ஸ்கொயர் பண்ணுவீங்க, ஓகேவா? மற்ற ரெண்டு வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி கூட்டினீங்கன்னா இந்த கர்ணத்தோட வேல்யூவை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு சமமாக வரும், ஓகேவா? அது செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்க பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தாமல் 3 புள்ளியை கொடுத்துட்டாங்க, ஓகேவா? பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தினா கூட புள்ளியை யூஸ் பண்ணி நீங்கள் பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த முடியாது. இப்போ இந்த புள்ளியை வச்சுட்டு நம்ம செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுக்க அப்படின்ட்டாங்க, ஓகேவா? ஏ பி சி அப்படின்னு 3 புள்ளி எடுத்துக்கிறோம். தீர்வு பாருங்கள், ஏ பி சி 3 புள்ளி எடுத்துக்கிட்டோம், ஓகேவா? 3க்கு சாய்வு கண்டுபிடிக்கலாம், ஓகேவா? ஏபியின் சாய்வு ஏபியின் சாய்வுனா ஏவோட வேல்யூனா -4, பியோட வேல்யூ 2, -3, X1 Y1, X2 Y2. ஏபியின் சாய்வுக்கான ஃபார்முலானா ஃபார்முலானாவே பொதுவாக Y2 - Y1 / X2 - X1. Y2வோட வேல்யூ -3 மைனஸ் Y1னோட வேல்யூ -4, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +4, ஓகேவா? X2வோட வேல்யூ -3, சரி, X2வோட வேல்யூ 2 மைனஸ் X1னோட வேல்யூ 1 -3 + 4, வெவ்வேறு குறி இருந்தால் கழிங்க. 4ல் 3 போயிட்டால் 1, பெரிய நம்பருக்கு என்ன குறி இருக்குது? +4, ஓகேவா? 4 பெரிய நம்பர், அது ப்ளஸ்ஸு, அதனால் +1. 2ல் 1 போயிடுச்சுனா 1, 1 வகுத்திங்கன்னா வேல்யூ 1, ஏபியோட வேல்யூ 1, ஓகேவா? எதுக்காக இந்த ஃபார்முலா எழுதி போடுங்க, ஃபார்முலா எழுதாமல் டைரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் கம்மியாக தான் வரும். பிசியின் சாய்வு பியோட வேல்யூனா 2, -3, சியோட வேல்யூ 4, -7, X1 Y1, X2 Y2, ஓகேவா? அதே ஃபார்முலா தான், Y2 - Y1 / X2 - X1, Y2வோட வேல்யூ -7 மைனஸ், இந்த மைனஸ் வந்து ஃபார்முலாலேயே வருது, Y1னோட வேல்யூ -3, அதனால் இங்கே +3 மாறுது, X2வோட வேல்யூ 4 மைனஸ் X1னோட வேல்யூ 2 -7ல் +3, வேறு குறி இருந்தால் கழிங்க. 7ல் 3 போயிட்டால் 4, பெரிய நம்பர் வந்து 7, 7க்கு மைனஸ் குறி இருக்கிறனால மைனஸ் குறி போடுங்க. கழித்து போடும்போது பெரிய நம்பருக்கு என்ன குறி இருக்கோ அந்த குறியை போடணும். 4ல் 2 போயிடுச்சுன்னா 2, 4 வந்து பெரிய நம்பர், ப்ளஸ்ஸில் இருக்கிறனால +2, ஓகேவா? இது வந்து ஏசி, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1, 2, 2, 2, 4 -2, இது வந்து பிசியின் சாய்வு, ஓகேவா? ஏபி பிசி கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து ஏசியா. ஏசியின் சாய்வுனா ஏவோட வேல்யூ 1, -4, சியோட வேல்யூ 4, -7, X1 Y1, X2 Y2, Y2 - Y1 /
x2 minus x1 y2 ஓட வேல்யூ minus 7 minus y1 ஓட வேல்யூ minus 4 வருது அதனால plus 4 ஆ மாறுமா அடுத்து x2 ஓட வேல்யூ 4 minus x1 ஓட வேல்யூ 1 minus 7 plus 4 வெவ்வேறு குறியிருந்தா கழிங்க 7 ல 4 போயிட்டா 3 minus 3 வருமா பெரிய நம்பர் minus ல இருக்கறனால 4 ல 1 போயிருச்சுன்னா 3 3 3 கேன்சல் பண்ணீங்கன்னா ஓவர் 3 3 மைனஸ் குறி வரதுனால 1 மைனஸ் 1 இப்போ ஏபி இன் சாய்வு பிசி இன் சாய்வு ஏசி இன் சாய்வு மூணு வேல்யூ இருக்கா ஓகேவா ஏபி இன் சாய்வு பிசி இன் சாய்வு ஏசி இன் சாய்வு மூணு சாய்வும் கண்டுபிடிச்சிட்டோம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கொஸ்டின்லேயே அவன் என்ன சொல்லிட்டான் ஒரு செங்கோணம் முக்கோணத்தை அமைக்கும்னு காட்டுகன்ட்டான் ஓகேவா இது முக்கோணத்தை அமைக்கணும் மூன்று பக்கம் ஏபிங்கிறது ஒரு பக்கம் பிசிங்கிறது ஒரு பக்கம் ஏசிங்கிறது ஒரு பக்கம் ஓகேவா செங்கோணம் முக்கோணத்துக்கு செங்கோணம் முக்கோணத்துக்கு என்ன வித்தியாசம் முக்கோணம்னா இப்படி வரும் செங்கோணம் முக்கோணம்னா ஒரு பக்கம் 90 டிகிரி வரும் ஓகேவா இதான் முக்கோணத்துக்கும் செங்கோணம் முக்கோணத்துக்கும் உள்ள வித்தியாசம் இந்த இடம் 90 டிகிரி ஓகேவா இப்போ இது ஒரு வேல்யூ இது ஒரு வேல்யூ இது ஒரு வேல்யூ மூன்று பக்கம் ஒன்று வச்சுங்களேன் இது ஒரு வேல்யூவோட சாய்வு இது ஒரு சாய்வு இது ஒரு சாய்வு மூன்று சாய்வு இருக்குதுன்னு வச்சுங்க உங்களுக்கு கான்செப்ட் என்ன இரண்டு சாய்வுகளின் பெருக்கற் பலன் அதாவது ரெண்டு சாய்வோட ரிசல்ட்டை பெருக்குனீங்க அப்படின்னா மைனஸ் ஒன்று வந்துச்சு அப்படின்னா அது ரெண்டு சாய்வும் செங்குத்தாக இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது இப்போ ஏபியின் சாய்வும் ஏசியின் சாய்வும் பாருங்கள் ஏபியின் சாய்வு பெருக்கல் ஏசியின் சாய்வு ஈக்குவல் டு ஏபியின் சாய்வு 1 பெருக்கல் ஏசியின் சாய்வு மைனஸ் 1 இரண்டு சாய்வுகளின் பெருக்கற் பலன் மைனஸ் 1னு உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா ஒன்றையும் ஒன்றையும் பெருக்குன்னா 1 இந்த 1 ப்ளஸில் இருக்குது இந்த 1 மைனஸில் இருக்குது ப்ளஸ் 1னையும் மைனஸ் 1னையும் பெருக்கு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 ஓவர் மைனஸ் 1 மைனஸ் 1 இரண்டு சாய்வுகளின் பெருக்கற் பலன் மைனஸ் 1னு வருது அப்படின்னா அந்த சாய்வு அதாவது ஏபியின் சாய்வு ஏசிக்கு செங்குத்து அப்படின்னு எடுக்கலாம் ஓகேவா ரெண்டு சாய்வுகளின் பெருக்கற் பலன் மைனஸ் 1னு வருது அப்போ ஏபியின் சாய்வு ஏசிக்கு செங்குத்து ரெண்டுகளையுமே ஏ வருது பாருங்கள் அப்போ கோணம் ஏ ஈக்குவல் டு 90 டிகிரி ஏன்னா இப்படி செங்குத்து போடுவீங்க ஓகேவா ஏ இங்கே வச்சிங்கன்னா தான் ஏசி ஏபி இப்படி கொண்டு வர முடியும் ஏசியின் சாய்வு ஏபியின் சாய்வு ரெண்டையும் ரெண்டு செங்குத்தாக இருக்குது ஓகேவா ஏபியானது ஏசிக்கு செங்குத்து இப்போ இந்த அடுத்த சாய்வு வந்து இப்படி வரும் அப்போ ஒரு செங்கோணம் முக்கோணம் முக்கோணம் ஏபிசியானது செங்கோணம் முக்கோணமாகும்